இந்திய விசஸ் இலங்கை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான இரண்டாவது ஓடிய மேட்ச்ல இந்திய அணி திகில் வெற்றி பெற்றாங்க. இந்த தோலுக்கு பிறகு சிலங்கா அணியுடைய கேப்டன் சனக்கா என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல சிலங்கா அணி டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங்கை தெரிவு செஞ்சாலும் 39.41 215 ரன் அடித்து 10 விக்கெட்டை பறி கொடுத்தாங்க. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி கே எல் ராகுலுடைய உதவி காரணமாக 43.2 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டில் பிறகு 219 ரன் அடித்ததுனால 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. இந்த தோல்விக்கு பிறகு பேசிய சனாக்கா, எங்களுடைய பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு இந்த மேட்ச்சில் இந்த தொடரில் மோசமாக இருந்திருக்கு. குறிப்பாக சொல்ல எங்களுடைய பேட்டிங்கில் நாங்கள் இன்னும் ஒரு 100 ரன் கூடுதலாக அடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஒரு 50 ரன் கூடுதலாக அடிச்சிருக்கணும். அப்படி அடிச்சிருந்தா மேட்ச் நாங்கள் இறுதி வரையும் கொண்டு போயிருக்கலாம், வெற்றியும் பெற்றிருக்கலாம். எங்களுடைய பேட்ஸ்மேன்கள் அதை பண்ண தவறிட்டாங்க. அதே போல் பந்து வீச்சில் நாங்கள் முடிஞ்சளவு ப்ரெஷர் போட்டோம், எதிரணிக்கு வந்து ப்ரெஷர் வந்து போட்டோம். எதிரணியும் வந்து ப்ரெஷரில் தான் தொடர்ந்து அவுட் ஆனாங்க. ஆனால் நாங்கள் டார்கெட் ரொம்ப ரொம்ப கம்மியாக அடிச்சிருக்கனால எதிரணி இந்த டார்கெட்டை கொஞ்சம் போராடாமையே அடிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் இது மாதிரிலாம் விளையாடக்கூடாது. ஸோ எங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும், அதே போல் எதிரணியுடைய பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்க வைக்கணும். ஸோ கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு மேட்ச்சில் நாங்கள் வெற்றி பெற போராடுவோம். அதே போல் இந்த மேட்ச்சில் நாங்கள் பேட்டிங்கில் மோசமாக விளையாட முக்கிய காரணம் குல்தீப் யாதவ் சிராஜ் தான். அவங்க ரெண்டு பேரும் முக்கியமான நேரத்தில் முக்கியமான விக்கெட் எடுத்து கேம்குள்ளே இந்தியாவை கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் வீக் ஆகிட்டோம். அதே போல் தான் பேட்டிங்லேயும், என்ன தான் நாங்கள் தொடக்கத்தில் ஒரு சில விக்கெட் தொடர்ந்து எடுத்தாலும் அதற்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்கள் சூப்பராக வந்து மேட்சை கொண்டு போயிட்டாங்க. அதில் கே எல் ராகுல் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இறுதி வரை இருந்து இந்திய அணிக்கு வெற்றி பாதையை தேடி கொடுத்துட்டார். ஸோ அவங்கள போலவே நாங்களும் வந்து இதுக்கப்புறம் விளையாட வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் சனக்கா. ஸோ சனக்காவோட இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் ஓடிய மேட்ச்சில் ஏச்சும் சிலங்கானி வெற்றி பெறுமா அப்படிங்கிற வார்த்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த ரிப்ளை திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.